இப்போ நம்ம துவரம் பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஆளுக்கு தேவையான துவரம் பருப்பு பாருங்கள், ஒரு அரை கப்பும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் நான் ஒரே ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு. இது எப்படி செய்ய போகிறோம் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் ஒரு அரை பெரிய வெங்காயம், சும்மா சின்ன பீஸு, ரெண்டு பச்சை மிளகாய், இது ஒரு நாலு பல் பூண்டு நல்லா நைஸாக நீளவாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், இது ஒரு அரை தக்காளி, இது கொத்தமல்லி, இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருகப்பில்லை. இப்போ நம்ம இந்த பருப்பை நல்லா கழுவி குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு, இதை தாளிக்க போகிறோம். பாருங்க, ஒரு கடாயை எடுத்துக்கிட்டோம், இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறோம். உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு எடுத்துக்காங்க. இதில் கொஞ்சம் ஜீரகம் போட போகிறோம். வெங்காயம் போட போகிறோம். பூண்டு கருகப்பில்லை நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இதை பச்சை மிளகாயும் போட்டுக்காங்க, இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பாருங்க ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தக்காளி போட போகிறோம். இதில் மஞ்சள் பொடி உப்பு போட வேண்டியதில்ல, ஏன்னா நம்ம பருப்புலேயே மஞ்சளும் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். இதில் நம்ம மஞ்சள் பொடி மிளகா பொடி, அது மிளகா பொடி போட வேண்டியதில்லை, மஞ்சள் பொடி மட்டும் போட்டால் போதும், வேறு எந்த பவுடரும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நம்ம பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி தலை போட்டு நம்ம இறக்க போகிறோம். பாருங்கள், கொத்தமல்லி தலை போட்டாச்சு. உப்பு பார்த்து நீங்கள் இறக்கி சாப்பிட்லாம்.